சார் பட்டா திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் குறித்த அப்டேட் வெளியாகியுள்ள நிலையில் இப்படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசை அமைப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. 2012 வெளியான அட்டகத்தி திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் இயக்குநராக ப. ரஞ்சித் அறிமுகமானார். தொடர்ந்து மெட்ராஸ், கபாலி, காலா, சார்பட்டா பரம்பரை, நட்சத்திரம் நகர்கிறது படங்களை இயக்கினார். இவருடைய அனைத்து படங்களிலும் தலித் வாழ்வியல் மற்றும் சாதி அரசியலை பேசியிருப்பார். ரஞ்சித் இயக்கத்தில் 2021 வெளியான சார்பட்டா திரைப்படத்தில் ரங்கன் வாத்தியாராக பசுபதி, கபிலனாக ஆர்யா, மாரியம்மாளாக துசாரா விஜயன், வேம்புலியாக ஜான், டான்சிங் ரோஸாக சபீர், வெற்றி செல்வனாக கலையரசன், துரைக்கண்ணு வாத்தியாராக சுந்தர் ஆகியோர் நடித்தனர். இப்படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருந்தார். 1970 காலகட்டத்தில் வடசென்னையில் நடைபெற்ற சார்பட்டா இடியாப்ப பரம்பரை இடையிலான பாக்ஸிங் விளையாட்டை இப்படம் கதைக்களமாக கொண்டிருந்தது. படத்தின் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஆழமாக வடிவமைக்கப்பட்டதால் மக்களிடம் எளிதாக சென்ற தாக்கத்தை ஏற்படுத்தியது. கொரோனா காரணமாக சார்பட்டா திரைப்படம் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வெளியானது. இப்படம் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றது. பலரும் சார்பட்டா திரைப்படம் திரையரங்கில் வெளியாகவில்லை என்று சமூக வலைதளங்களில் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வந்தனர். இந்த நிலையில் சார்பட்டா திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் குறித்த அறிவிப்பை இயக்குனர் ப. ரஞ்சித் நேற்று வெளியிட்டார். தொடர்ச்சியாக தன்னுடைய 5 படங்களில் பணியாற்றிய சந்தோஷ் நாராயணன் சார்பட்டா திரைப்படத்திற்கு பிறகு ரஞ்சித்துடன் பணியாற்றவில்லை. நட்சத்திரம் நகர்கிறது படத்திற்கு தென்மா, தங்காளன் திரைப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைத்தனர். இதனால் ப. ரஞ்சித்தின் அடுத்த படமான சார்பட்டா பரம்பரை திரைப்படத்தில் சந்தோஷ் நாராயணன் இசை அமைப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தன்னுடைய படம் குறித்த அப்டேட் வெளியிட்ட ரஞ்சித் நடிகர் ஆர்யாவை மட்டும்தான் டேக் செய்திருந்தார். சந்தோஷ் நாராயணனை டேக் செய்யவில்லை. ரசிகர்கள் சந்தோஷ் நாராயணன் தான் சார்பட்டா திரைப்படத்தில் இசையமைக்க வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். சார்பட்டா 2 திரைப்படத்தின் அப்டேட் வெளியாகி இந்திய அளவில் ட்ரெண்டான வேளையில் வடசென்னை 2 திரைப்படம் ஹேஷ்டாக் ட்ரெண்டானது. கடந்த 2018 வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியான திரைப்படம் வடசென்னை. இந்த படத்தில் 80களின் தொடக்கத்தில் வடசென்னையில் நடைபெற்ற கேங்வார் குறித்து எடுக்கப்பட்டிருந்தது. அடுத்த பாகம் விரைவில் வெளியாகும் என்று இயக்குனர் வெற்றிமாறன் தெரிவித்திருந்தார். சார்பட்டா படத்தின் இரண்டாம் பாகம் அறிவிப்பு வெளியானதால் வடசென்னை படத்தின் இரண்டாம் பாகம் குறித்த அப்டேட் வெளியிட வேண்டும் என்று ரசிகர்கள் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் செய்தனர். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.